நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செலெக்ஷன் லிஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லா கோர்ஸுக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாராமெடிக்கல் பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம அதில் சர்டிஃபிகேட் கோர்ஸஸ்லாம் அப்ளை பண்ணியிருப்போம், பிஃபார்முக்கு அப்ளை பண்ணியிருப்போம். இது மாதிரி என்னென்ன கோர்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுமோ இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை போய்ட்டு எப்படி இப்போ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சிவசங்கரி இன்ஃபோன்ற சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போகிறது அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நீங்கள் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி டிஎம்இ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஃபஸ்ட் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வந்து உள்ளே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் 2022 அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூன்னு சொல்லிட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். இந்த நியூன்னு பிளிங்க் ஆகிட்டே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்போ கிளிக் ஹியர் டு ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் பிஜி எம்டிஎஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மாஸ்டர் டிகிரி பண்ணவங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதிலேருந்து எல்லாமே உங்களுக்கு நீங்கள் மேலே செலெக்ஷன் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுக்காக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்பு, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் டிப்ளமோ நர்சிங். இது டிப்ளமோ நர்சிங்க்கு. மேலே ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் 2022 அதர் குரூப்பு. இது ஒகேஷனல் நர்சிங் குரூப்பு. ஒவ்வொரு குரூப்புக்குமே தனித்தனியாக விட்டுருக்காங்க நம்ம அப்ளை பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதுவுமே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்றத கரெக்டாக போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான PDF டவுன்லோட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் டிப்ளமோ கோர்ஸ் 2022 செஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு லிங்க்கும். நீங்கள் இது மாதிரி ஒவ்வொரு லிங்க்கும் வந்து உங்களுக்கு எது நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்களோ அந்த லிங்க்கை போய்ட்டு கரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ அதுக்கான PDF வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நம்ம ஒவ்வொன்றா போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இது மாதிரி நமக்கு அதில் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய நேம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போ உங்களுடைய நேம் வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கலில் வந்து இப்போ எம்சி பிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் இருக்குது பாருங்கள், அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே இதில் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணிங்கனால எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா 1937 பேஜ் இருக்குது. இதில் எங்கே நமக்கு நேம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் எஃப், கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் எஃப்ன்றதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்திருக்கும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பரை கரெக்டாக அங்கே டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும். இப்போ அதை எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இப்போ கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்துட்டேன். இப்போ அங்கே போய்ட்டு நான் என்னுடைய அப்ளிகேஷன் நம்பரை அடிக்கிறேன். என்னுடைய அப்ளிகேஷன் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்த பட்டனை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் எங்கே இருக்கும் கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ நான் டைப் பண்ண நம்பர் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு நேம் தெரியல அப்படின்னு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தெரியலனா நேரடியாக உங்களுடைய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய நேம் என்னவோ அந்த நேம் அங்கே டைப் பண்ணிங்கனாலும் உங்களுடைய நேமுக்கு நேரில் கரெக்டாக போய்ட்டு அந்த கர்சர் நிற்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நேம் அடித்தோடனே நேமுக்கு நேர்லேயே வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய அப்ளை பண்ண லிங்க் எங்கே இருக்குது, நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த லிங்க்கை கரெக்டாக கிளிக் பண்ணி ஓகே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய PDF ஓப்பன் ஆகும். அந்த PDFல போய்ட்டு நீங்கள் உங்களுடைய நேமை சர்ச் பண்ணி இது மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து இதில் நீங்கள் இருக்கிறது உங்களுடைய நேம் இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. நீங்கள் அப்போ வந்து நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணிங்கன்னா கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.